நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமாரின் வயிற்றில் கடப்பாக்கல் வைத்து கட்டப்பட்டிருந்ததாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இப்ப நமக்கு கிடைத்திருக்க படங்கள் மற்றும் அந்த காணொலி பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த படங்கள் வாயிலாகவே தெரியும். அது அவரது ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி வீட்டை விட்டு சென்றவர், காணவில்லை என 3ஆம் தேதி அவர் மகன் உவரி காவல்நிலையத்தில் புகார் அளிக்கிறார். பின்னர் 4ஆம் தேதி காலை அவர் சடலமாக எரிந்த நிலையில் மீட்கப்படுகிறார் அவரது வீட்டு தோட்டத்திலேயே. இந்த நிலையில் 4ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி ஏற்கனவே பிரித்த பரிசோதனைக்கு முடிவடைந்தது மாலை. ஆனால் 4ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி இன்று வரை காவல்துறை விசாரணையில் ஒரு விஷயம் உறுதி செய்யப்படவில்லை. அதாவது அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பதை குறித்து கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து வந்தது, முன்வைக்கப்பட்டதும் அந்த கேள்விகள் தான். ஆனால் தற்போது கிடைக்கப்பட்டுள்ள இந்த பிரத்யேக புகைப்படங்களில் தெரிவிப்பது என்னவென்றால், அவர் உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டு பின்னர் மருத்துவமனை கொண்டு செல்லும் போது கிடைக்கப்பட்ட புகைப்படங்களில் வெளிப்படையாக தெரிகிறது, அவர் முகம் முழுவதும் இரும்பு கம்பிகளால் சுற்றப்பட்டிருக்கிறது, கால்களை இரண்டையும் இணைத்து இரும்பு கம்பிகளால் கட்டியிருக்கிறார். இதுவரை மின்வயர்களை கட்டியிருக்கலாம் என்று சந்தேகத்திலும் பேரில் விசாரணை நடத்தியிருந்தார்கள். ஆனால் இது அப்பட்டமாக தெரிகிறது. இரும்பு கம்பிகளால் இரண்டு கால்களையும் இணைத்து கட்டியிருக்கிறார்கள், இரண்டு கைகளை கட்டியிருக்கிறார்கள், முகத்தில் கழுத்தில் இரும்பு கம்பிகள் கொண்டு இறுக்கமாக கட்டியிருக்கிறார்கள், வயிற்றில் ஒரு கடப்பாக்கள் போன்று சதுரமான அளவில் ஒரு கல் வைத்து அந்த வயிற்றோடு வயிற்றின் மேல்புறமாக வைத்து அதையும் இரும்பு கம்பி வைத்து கட்டியிருக்கார்கள். இது எதற்காக செய்யப்பட்டது? வாய் முதற்கொண்டு அனைத்தையும் மூடி அவர்கள் இறுக்கமாக கட்டி ஏற்கனவே பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது. அதாவது அவரது உடல் எரிக்கப்பட்டு, அதாவது கொலை செய்யப்பட்டு பின்னர் எரிக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் சந்தேகங்களை எழுப்பியது அந்த கிடைத்த அறிக்கைகள். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிடைத்த அறிக்கையில் கிடைத்த தகவல்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது காவல்துறை கரெக்டாக தீவிரமான விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறது. இப்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி பார்க்கும் பொழுது அவர்கள் குற்றவாளிகள் நெருங்கும் நோக்கில் அவர்கள் தனிப்படைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்பதும் உறுதியப்பட தெரிகிறது. எனவே கடந்த 4 நாட்களாக கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இன்றைய இந்த புகைப்படங்கள் கிடைக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் காட்டுகிறது. இதன்படி பார்க்கும் பொழுது அவரின் கை கால்கள் கட்டப்பட்டு வெளியே எங்கேயோ ஒரு இடத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம். அதன் பின்னர் அவர் தோட்டத்திற்கு கொண்டு வந்து போட்டிருக்கலாம். ஏனென்றால் கை கால்களை கட்டித்தான் காரிலேயோ அல்லது எதுவரும் வாகனத்திலோ கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே இந்த புகைப்படங்கள் காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழலை தான் அவர் தோட்டத்தில் அவர் கிடைத்திருக்கிறார். எனவே தோட்டத்தில் வைத்து அவரது தோட்டத்திலே வைத்து நடந்ததா என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்த நிலையில் தற்போது கிடைத்துள்ள புகைப்படங்கள் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது.